जय सीताराम, हर हर शंकर, जय जय शंकर। तेड़ी वंद काणिक्कै चेन्नै सेंट्रल रेल निलयत्तिल नीलगिरी एक्सप्रेसिल तन इरुक्कैयिल अमर्ंदार अंद नबर। अरे मणि नेरत्तिल रेल पुरप्पट्टु विडुम। चेन्नैयिल मुगामिट्टिरुंद कांजी महास्वामिगळै दर्शिक्क वंदार अवर। दर्शित्त मनै निरैवुडन इप्पोळुदु ऊर् तिरुम्बिक् कोंडिरुक्किरार। அவரது மனதிற்குள் ஒரு சிந்தனை, இன்னும் 3 வாரத்தில் மகளுக்கு திருமணம், கடன் தருகிறேன் என்றவர்கள் திடீரென கைவிரித்தனர். அதன் பின் பலரிடம் முயற்சித்தும் பலனில்லை. உடனடியாக 1 லட்சம் ரூபாய் கிடைத்தால்தான் செலவை சமாளிக்க முடியும், கொடுப்பவர் யார்? இந்த நிலையில் அவரது மனைவி, மகாசுவாமிகளை தரிசித்து வாருங்களேன், நம் பணப்பிரச்சினை தீரும் என்றாள். தள்ளிப்போன விஷயம் இப்போதுதான் ஒரு வழியாக முடிந்தது. கலங்கிய கண்களுடன் அவர் சொன்னதையெல்லாம் மகா பெரியவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதில் அக்கறை காட்டுகிறாரா என்பது புரியவில்லை. சுவாமிகளின் முகம் சாதாரணமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் மனதிற்குள் பிரச்சனை தீர்ந்தது போல இவருக்கு அமைதி உண்டாயிற்று. எந்த வண்டியில் கோயம்புத்தூர் திரும்புகிறாய்? முன்பதிவு செய்தாயா? இருக்கை எண் என்ன? என்றெல்லாம் பேச்சை மாற்றுவது போல சுவாமிகள் பல கேள்விகள் கேட்டார். கடைசியாக வலதுகரம் முயற்சி ஆசீர்வதித்து வாழைப்பழம் வாங்கியதும் விடைபெற்றார் அவர். இதோ ரயிலும் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. அப்போது அவர் பெயரை உறக்கச் சொல்லியபடி வந்தார் ஒரு அன்பர். முன்பின் தெரியாதவர் என்றாலும் நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தார். ரயிலுக்குள் வந்த அன்பர், சார், என் மகளின் திருமணம் நன்றாக நடந்ததை முன்னிட்டு சங்கர மடத்திற்கு காணிக்கை அளிக்க வந்தேன். ஆனால் அதை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மகாசுவாமிகளின் உத்தரவு என்று சொல்லி பணத்தை கொடுத்தார். வாங்கிய பணத்தை கண்ணில் ஏற்றிக்கொண்டு அவர் ஆச்சரியத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்தார். ரயிலை விட்டு இறங்கி விடைபெற்றார் நண்பர். ரயிலும் புறப்பட்டது. ஆனால் அவருக்கு கொடுத்த பணத்தை எண்ணும்பொழுது அதில் 1 லட்சம் ரூபாய் இருந்தது கண்டு அவர் மனம் வெகுவாக கொதித்தது. சுவாமிகளின் கருணை உள்ளத்தை எண்ணி அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தபடியே கோயம்புத்தூர் சென்றடைந்தார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.